வணக்கம் தலைவா, நம்ம சேனல்ல இந்த வீடியோவை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல உங்களுக்காக டெய்லி பல்வேறு விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோ தொகுப்புல நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி 2022க்கு உண்டான ஸ்டடி பிளான் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தாரக மந்திரன் ஒன்று இருக்கு, முடியும் என்றால் முயற்சி செய், முடியாது என்றால் பயிற்சி செய். இதை பேஸ் பண்ணி தான் நாம் ஓடிட்டுருக்கோம், நம்ம வாழ்க்கையும் ஓடிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இதுக்கு உண்டான ஒரு உதாரணத்தோடு நான் இன்றைக்கி இந்த இது ஆரம்பிக்கிறேன். ஸோ இதில் பாலிடெக்னிக்கில் பார்த்திங்கன்னா, பாலிடெக்னிக் கல்லூரி விரிவாளருக்குண்டான எக்ஸாம்ஸ் நடந்தது, தேர்வுகள் முடித்தாங்க. ப்ளஸ் இது என்ன ஆன்சர் ஸ்கீஸ் எல்லாமே அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் ஸ்கீஸ் கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலான ஆன்சர் ஸ்கீஸ்க்காக வெயிட் பண்ணுறோம். அதுக்கு உண்டான ரிசல்ட்ஸும் கூடிய விரைவில் இன்னும் ஒரு நாட்களில் ரிசல்ட்ஸ் எல்லாமே ஆன்சர்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதற்குண்டான போஸ்டிங்ஸும் போட போகிறாங்க, அதுவும் நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ பிஓ வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் அதிகரிச்சிருக்காங்க. ஸோ உதாரணமாக பார்த்திங்கன்னா 90 வேகன்சிஸ் இருந்த தவளை பார்த்திங்கன்னா 93-96 வேகன்சிஸ் இந்த பார்த்திங்கன்னா இன்றைக்கி 120 வேகன்சிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 23 பேர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 23 நபர்களுக்கும் ஸோ ஒரு வாழ்க்கையில் ஒரு லைஃப் கிடச்சிதுன்னு சொல்லலாம். ஏன்னா 90 பேர் தான் அவங்க கொடுத்த அறிவிப்பு. ஸோ இப்போ அதை வந்து ரிவைஸ் பண்ணி திரும்பவும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு லாபம் கூட இது ஒன்று சொல்லலாம், ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும்னு சொல்லலாம். ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லாமே லேட் ஆகுது, ஏன் கவலைப்படாதீங்க. ஏன்னா லேட்டாக நமக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை கிடைக்கும்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ நம்ம எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்து ஆகணும். உதாரணமாக அதுதான் 2017 நடந்த பிஓ எக்ஸாமுக்கு. ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமில் அந்த வேகன்சிஸ் எல்லாமே அப்படியே டபுள் ஆக்கி விட்டாங்க. ஸோ 1200 வேகன்சின்றது அன்றைக்கி 3200-300 வரைக்கும் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பண்ணதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஸோ அந்த வேகன்சிஸ் எல்லாமே இன்னும் கூடுதலாக இருக்குது, நிறைய பேர் வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப பேருக்கு, ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மன வருத்தம், ஸோ நான் வேகன்சிஸ் கம்மியாக இருக்குது, படிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நான் படித்து நான் பாஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகிட்டேன், அதில் ரெண்டு கேட்டகரியில் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுடைய ஸ்டடி பிளானை எப்படி நீங்கள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாட்கள் தள்ளி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸாமோடைய நாட்கள் தள்ளி போக உங்களுக்கு நன்மைகளும் வரும். சிலபஸை நீங்கள் 100% படித்தே ஆகணும், ஓகேங்களா. ஸோ அந்த சிலபஸில் இருக்க எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுறது மெயினாக நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். ஸோ எல்லாத்தையும் ஓரளாவது படித்து விட்டுட்டு போங்க, அதை தான் நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப எடுத்து வைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி படிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷனில் உங்களுக்கு ஒரு 2 ஆப்ஷன் வந்து நான் படித்த மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து ஆப்ஷனில் ஈஸியாக கிடைச்சிடும், உங்களுக்கு ஆன்சர்ஸும் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு 10 யூனிட் 12 யூனிட் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா. கம்பல்சரி நீங்கள் இந்த ஒரு டேட் ஒரு ஃபிக்ஸ்டு லைன் உங்களோட எக்ஸாம் டேட். இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்தீங்கன்னா ஜனவரி 28 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அன்றைக்கி கூட நான் எல்லா டாப்பிக்குமே முடிச்சாகணும், அன்னைக்குள்ளே நம்ம எல்லாமே முடிச்சாகணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷெட்யூலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், அது மட்டும்தான் உங்களால் இதுக்கு உண்டான படிக்க முடியும். ஸோ கூடுதல் நேரம் கிடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா கூடுதல் நேரம் கிடைக்கிறப்ப ஸோ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மணித்துளியுமே நீங்கள் ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ண என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸோ அந்தந்த இது உங்கள் மெமரிக்கு ரீகால் ஆகிட்டே இருக்கும். அந்த ரீகாலில் தான் உங்களுக்கு வந்து லைஃபே உங்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆகிறது இந்த டைம் தான். ஸோ இந்த முறை விட்டுட்டிங்கன்னா அடுத்தடுத்து வர பிஜிடிஆர்பி இப்போ அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே டிஆர்பியில் வர எக்ஸாம்ஸ் இருக்கிற எல்லாமே மிகவும் கடினமானதாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த டைம் உள்ள தான் விட்டுட்டிங்கன்னா திரும்ப வர்றது கஷ்டம். ஸோ நிச்சயமாக இந்த முறை நான் வேலை வாங்கியே ஆகும், எனக்கு வேலை உண்டு அப்படின்ட்டு உங்கள் மனதில் பாசிட்டிவாக நினச்சி படிக்கிறது வேறு லெவல். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்பயுமே ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் நீங்கள் படித்தாலே போதும். அதுவும் பார்த்திங்கன்னா அதிகாலையில் 3:30 to 6:30 இந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் படிக்கிறது எல்லாமே உங்கள் மைண்ட் செட்டில் அப்படியே நிற்கும், ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு 3 மணி நேரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு 2 ஒரு ஈவினிங் டைமில் ஒரு 3 மணி நேரம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 6 ஹவர்ஸ் நீங்கள் படித்தீங்கன்னாவே ஒரு 100%
உங்களால் ஒரு அரசு வேலையில் அடுத்த இந்த 2012 இருக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா படித்தா மட்டும்தான் அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் போஸ்டிங் உண்டுன்றத மைண்டில் வச்சுட்டு நீங்கள் படிக்கிறத எப்பயுமே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னை பற்றி யோசிச்சு மட்டுமே யோசிங்க, மற்றவங்களை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய கவலையே படாதீங்க. மற்றவங்க படிக்கிறாங்க படிக்காமல் போகிறாங்க அதெல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனே தேவையில்லை. ஸோ நான் படிக்கிறேன், நான் இவ்வளோ படித்தேன், நான் இவ்வளோ பாஸ் பண்ணன்றதை உங்களை பற்றி உங்கள் இலக்கு என்னன்றதை மட்டுமே நீங்கள் யோசிச்சு பண்ணாலே போதும், இந்த பிஜிடிஆர்பியில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு பிஜிடி அந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் ஒரு எக்ஸாம் நடத்தி அதில் போஸ்டிங் போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வாய்ப்பு கிடைச்சது மிஸ் பண்ணிடாதீங்க. இதை விட்டுட்டிங்கன்னா திரும்பவும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நல்ல விஷயம் இப்போ சொல்கிறதில் ஒரு தப்பும் இல்லை. இந்த 2022 ஆண்டு உங்களுடைய ஆண்டாக நினச்சி மனதில் வச்சு நம்பிக்கையை விதைத்து படிங்க. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிஜிடிஆர்பியில் வெற்றி பெறத்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த டிஆர்பி டெட் மற்றும் அனைவருக்குமே எக்ஸாம் எழுதுகிறவங்க அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ தொகுப்பு ரொம்பவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி சொல்கிறேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தருக்காவது பயனுள்ளதாக இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும். வீடியோவில் ஏதாச்சும் சந்தைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷார்ட் அவுட் பண்ணி தரேன். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.